ஹலோ காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு விலாகுங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி நானும் என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற சில ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வந்து ஒரு 1 மந்த் ஆச்சு இல்லை, ஸோ அப்படியே சும்மா அவுட்டிங் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock கிளம்பணும்னு நினச்சோம் காய்ஸ், பட் 1/2 hour லேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து விடிஞ்சு வருது. ஆக்சுவலி சன்ரைஸும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம், பட் லேட்டாக கிளம்புனதுனால போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்துக்கிட்டோம். பாருங்க அந்த ஸ்கை வந்து எவ்வளோ அழகாக ஒரு ஆம்பரே எஃபெக்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கன்னியாகுமரியிலலாம் அதை பார்த்தா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா டீ காஃபி இல்லாமல் முடியுமா? காலையில் எழும்புனோடனே ஒரு காஃபியில் டீ குடிக்கணும். ஸோ அதுக்காக ஒரு கடையில் டீ காஃபி குடிச்சிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா போகிற வழியில் நிறைய பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். அண்ட் இப்போ பாருங்க சன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரது நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அதையும் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு கைஸ். ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் புக் பண்ணி அதிலே வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். காரில் போகிறதா இருந்தால் நமக்கு பிடிச்ச இடத்துல நிப்பாட்டி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு தாட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கார் புக் பண்ணிட்டோம். ஈவன் நாங்கள் ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் போயிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது காரில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. செம்ம டயர்ட் ஆகிட்டோம் அந்த ஃபுல் டே ட்ராவலுக்கு அப்புறமா. ஸோ பாருங்கள் வழியில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கன்னியாகுமரி ரெகுலராக போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா ரெகுலராக இது பார்ப்பீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ். ஸோ கன்னியாகுமரி நீங்கள் இன்னும் போகலாம் அந்த வழியில் போகலன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நாங்கள் பத்மநாபன் பேலஸ்க்கு வந்து போயிட்டோம். ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற பேலஸ் மாதிரியே ஒரு சின்ன ஒரு செட்டப்பில் தான் இந்த பேலஸ் வந்து இருக்குது. ஐ திங்க் இது பேலஸ் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் இருக்கிற மாதிரி நிறையா ஷாப்ஸ் வந்து இருந்தது. இல்லை இங்கே வந்து வுடன் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது, சின்ன பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே வுட்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பேலஸ் என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சீன் தான் நம்மளால் பார்க்க முடியும். ட்ரெடிஷ்னலான நிறைய ஸ்கல்ப்சர்ஸ், நிறைய பில்டிங்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் கார்டன்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ரீனிஷாக இருக்கு, லஷ்ஷஸாக ஹெல்த்தியாக வந்து அந்த பிளான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. உள்ளே வந்து எங்களுக்கு வீடியோ அலௌடு கிடையாது கைஸ். ஸோ ஃபோட்டோஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பெர் ஃபோன் வந்து நாங்கள் 20 rupees பே பண்ணி, அங்கே சில எனக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லைன்னா வந்து இதெல்லாம் நம்ம காட்டணும் அப்படின்னு தோணுன சில கிளிப்ஸ் மட்டும் நான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ராஜா படுத்த கட்டில், ராஜாவோட அம்மாவோட கட்டில், மேக்கப் பண்ணுற இடம், ஊஞ்சல் அப்படின்னு பல இடங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். ஒவ்வொரு இடம் போகும்போதும் இந்த வழி தான் போகணுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போனோம். அவ்வளோ வந்து ஒரு மேஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பில்டிங் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பழைய காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கும் இது சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நேராக கிளம்பி நாங்கள் தொட்டிப்பாலம் வந்துட்டோம். ஸோ நாங்கள் ஒரு ப்ராப்பரான ரூட்டில் போகும்போது அங்கே என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அண்ட் தீஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பெனி ஜாயின் பண்ணி 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து தொட்டிப்பாலத்தில் நம்ம ஏற போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வா, ஒரு பழைய காலத்து ஒரு பாலத்தில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தோன்னா அவ்வளோதான், தலை சுற்றிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருந்தது. அண்ட் இங்கேருந்து பார்த்தா ஃபுல் வியூ அப்படியே தெரியும் கைஸ். தண்ணியிலேருந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் ரிசர்வ் இருக்கக்கூடிய ஏரியாலாம் உங்களுக்கு விசிட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸாவது நீங்கள் விசிட் பண்ணும். நான் வந்து என்னோடய ஃபேமிலியோட ஒன்ஸ் விசிட் பண்ணோம் அப்படிங்கிறதும் என்னோடய ஆசையாக இருக்குது. ஸோ வில் ட்ரை, பார்க்கலாம். எல்லாரும் அந்த டைம்லாம் ஒத்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி விலாக்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் தனியாக தான் கம்பெனியில் இருக்கேங்க ஈஸ். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நல்லா போக முடியும். நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா வந்துட்டே தான் இருக்குது கைஸ். அண்ட் அந்த எண்டு வரவே இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீளமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்களும் சும்மா நடப்போமா, எவ்வளோ ஹைட்டில் வந்தாலும் நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் நமக்கு தேவையான வீடியோஸ் நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் டீம் வந்து சுற்றிட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் வந்து இப்படி பார்த்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் எங்களை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் எஸ்பெஷலி நான் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு ட்ரைபாட்லாம் வச்சு அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். And this is Sonia அக்கா. இது பார்த்தீங்கன்னா தீபிகா அக்கா. அண்ட் இது வந்து தீபிகா அக்காவோட அம்மா. மொத்தமா 6 members நாங்க போயிருந்தோம் கைஸ். பாடுவோம், சப்ஸ்கிரைப் செய்யா, பெல் பட்டன் பிரஸ் செய்யா.
அது ஏதோ ஒரு பாஷை நம்ம பார்டர்ல இருக்கோம்ல அதனால அப்படி வருது. ட்ரிப்பு போனோமோ இல்லையோ சோனியா கூட செம ஃபன்னா இருந்தது கைஸ். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வழியா நடந்து 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 பாத்தீங்கன்னா இந்த பாலத்தோட இன்னொரு எண்டுக்கு நாங்க வந்துட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ற சக்க சிப்ஸ், கப்ப சிப்ஸ், இந்த மாதிரி பல சிப்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ணி பேக்கெட் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுல எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பாத்துட்டு இருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப்பப்போ பண்ணி அப்பப்போ பேக் பண்ணி வச்சிருந்தாங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வாங்கலாம் நம்பி, ஏன்னா நம்ம கண் முன்னாடியே தான் பண்றாங்க. சொல்லு என்ன பத்தி சொல்லு. ஐ அம் சண்முகி. ஐ அம் சண்முகி. அப்புறம் என்ன நீங்க அடிக்கடி பாத்தீங்க? பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அண்ட் ஐ கம்ப்ளீட்டட் 2 இன்டர்ன்ஷிப்ஸ் 1 அட் ஸ்பின்னிங் மில். இதுவே ஒரு ரெஸ்யூம். ஹாய் ஐ அம் சீ गाइस. ஹாய். அவ்வளவுதானா? என்ன பத்தி சொல்றதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து எல்லாரும் வேலை பாக்குறோம் தொட்டி பாலம். ஆமா, எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. வாங்கின சக்க சிப்ஸ்ல என்ன போட்டாங்க அப்படின்னா மிளகு தூள் அண்ட் மிளகாய் தூள். ஆனா லாஸ்ட் பார்த்தா சாம்பார்ல ரொம்ப கிரின்ஜ் பண்ணிட்டு அப்படியே வந்து நாங்க கீழே போயிட்டோம். சோ தொட்டிப்பாலத்தோட கீழே பாத்தீங்கன்னா தண்ணி இருக்க ஏரியாக்கு நாங்க வந்துட்டோம். அண்ட் தண்ணி வந்து ஓரளவு நல்லா கிளியரா இருந்தது. அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருந்த ஒரு ஆம்பரே எஃபெக்ட் தான் வந்து வாட்டர்ல நமக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு வீடியோல அவ்வளோ கிளியரா தெரியுதான்னு தெரியல, பட் இட் வாஸ் குட். குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது கூட எல்லாம் கொஞ்ச நேரம் ருத்துஜ விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பாருங்க இந்த சைடு தண்ணி வந்து அழகா இருந்தது. அதோட ஃப்ளோ அண்ட் அதோட அந்த கலர் எல்லாமே நல்லா இருந்தது. படி கூட ஏறலாம் எப்படி எங்க ஆர்கனைசர் வாமா கன்னியாகுமரி. ஆக்சுவலி போட்டிங்க்கு வேற ரூட்டு, ஆனால் நம்ம இங்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம், ரூட் எப்படின்னு. சரி ஓகே பார்க்கலாம். எஸ், நாங்கள் வழி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். நோ, வி ஆர் வெயிட்டிங். கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல நம்ம போட்ல போக போறோம். விவேகானந்தர் ஆபத்துறனே ஃபேம் இருக்கின்ற இடத்துல. இங்க கோஆர்டினேட்டர் இங்க சன்செட் பண்ணி நாங்க இப்ப எங்க வந்திருக்கோனா கன்னியாகுமரியில போட்டிங் ஏறறதா போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யா சரி சுஜா இயர் யா திருவள்ளுவர் சாலை அண்ட் விவேகானந்தர். ஆமா, அதோ எங்க போட். நான் சொன்னல்ல ரெண்டு ஒட்டி தான் இருக்குதே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்ல இருந்து இறங்கினவங்க எல்லாம் எடுத்து போட்டு அந்த லைஃப் ஜாக்கெட்டை நாங்களும் போட்டுக்கிட்டோம். அது ஜாக்கெட்னு சொல்ல முடியாது, பட் போட்டுக்கிட்டோம் கைஸ். ஹலோ கைஸ், ஒரு போட்டிங் ஏறிட்டோம். பட் சேஃப்டி முக்கியம், ஏன்னா எங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்க பாத்தீங்கன்னா இப்ப விவேகானந்தா ராக் போயிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கனால அங்க எங்களால போக முடியல. சோ இங்கதான் நம்ம போறோம்.
We reach Vivekananda. We reach Vivekananda. Mission success. Actually, day I'm going to விவேகானந்தா ராக்னு சொன்னது மட்டும் இல்லாம அங்க போய் அங்க என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன் கைஸ். சோ இப்போ வந்து நம்ம ஏறி போயிட்டு இருக்கிறோம். அண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட விசிட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருந்ததுனால நாங்கள் அந்த ஒயிட் பாத்திலே பார்த்தீங்கன்னா போனோம். அது வந்து கொஞ்சம் கூலாக இருந்ததுனால எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அப்படியே அங்கே உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். அங்கே வந்து உள்ள வீடியோ அலவுட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறமா விவேகானந்தா ராக்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளால் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த கடல் அலைகளை எல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நேரம் இங்கே இருந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி கிளம்பிட்டோம். வாங்க போயிடலாம், நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால கண்டிப்பாக கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறதுனால எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி பார்த்தீங்கன்னா திரும்பியும் போட்டில் ஏறி ரிட்டர்ன் போகிறோம் கைஸ். ஸோ எல்லாரும் பாருங்கள் போகும்போது எப்படி இருந்தோம், இப்போ எவ்வளோ டயர்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ரிட்டர்ன் போனதுக்கப்புறமா நேராக நாங்கள் வந்து பீச் போனோம் கைஸ். ஸோ சன்செட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனோம். ஸோ பக்கா பீச் நாங்கள் போல, ஜஸ்ட்டு போய் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு சீஷோர்லாம் நாங்கள் அந்த மாதிரி பக்கா வாட்டரில் இறங்கி அந்த மாதிரி ஒரு பீச் விசிட்லாம் நாங்கள் போல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்தே பார்த்துட்டு வர மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வேவ்ஸோடைய அந்த வேவ் லென்த் வந்து அதிகமாயிருச்சு. ரொம்ப ஹைட்டாக பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதோட ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. பட் ஸ்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் கடல். அதுவும் நார்மல் பீச்சில் பார்க்குறத விட இந்த மாதிரி கல்லெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கடல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு சரி கைஸ் நம்ம கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சன்செட்டும் பார்த்தாச்சு. அப்படி சன்ரைஸும் சன்செட்டும் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து நாங்கள் வந்து பார்த்து முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். செம டயர்டு கைஸ் அண்ட் ரொம்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஃபைனல் ஃபினிஷிங் டச் வந்து எல்லாரும் கூட வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க முடியல. நான் பார்த்தீங்கன்னா நல்லா போய் ஒரு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சி சைட்லாம் போயிட்டு வந்தனால ரொம்ப ஹேர் ஸ்டிக்கியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ போய் நல்லா கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல தூக்கம் தூங்க போகிறேன். அப்போ தான் நாளைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.